மார்காம்பில் வலி தாய் பாலூட்டும் போது மார்க்காம்பில் வலி ஏற்படுவது வழக்கமானது ஆனால் சாதாரணமானது அல்ல வலி கடுமையாகவும் கூட இருக்கலாம் சில நேரங்களில் மார்க்காம்பு விரிசல் அடைந்து ரத்தம் கசியவும் செய்யலாம் சேதமடைந்த மார்காம்பு நோய்கிருமிகளை உள்ளே வரவிட்டு மார்பக நோய் தொற்றுக்கு இடம் தரும் மார்காம்பில் வலி உள்ள தாயின் பிரச்சனையை ஆராய்ந்து எப்படி அவர்களுக்கு உதவுவது என்பதனை இந்த காணொளி விளக்கும் மார்போடு குழந்தை ஆழமாக இணைக்கப்படாமல் இருந்தால் மார்காம்பில் வலி சாதாரணமாக ஏற்படும் குழந்தை பிறந்த முதல் சில மணி நேரத்திற்குள் மார்போடு ஆழமாக இணைத்து பாலூட்டினால் வழியை தவிர்க்கலாம் மார்பகத்தினை தானே தேடி கண்டுபிடித்து குழந்தை பால் குடிக்க போதுமான நேரத்தை தருதல் வேண்டும் மார்போடு நல்ல இணைப்பு இதனால் ஏற்படும் உங்கள் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் உள்ள அனைத்து தாய்மார்களும் சரியான மார்போடு குழந்தையை எப்படி இணைப்பது என்பதனை வீட்டிற்கு போக்கு முன் கற்றுக்கொண்டால் வழியை தவிர்க்கலாம் ஒருவேளை மார்க்காம்பில் வழி ஏற்பட்டால் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் தாய்க்கு உதவவும் தாய்ப்பாலூட்டுதலை கவனிக்கவும் குழந்தையின் வாய் அகன்று விரியாமல் இருப்பதை இதோ நாம் காண்கிறோம் மார்க்காம்பினை மட்டும் உறிஞ்சுகிறாள் மார்பினை குழந்தை கவ்வி பால் ஊட்டுவதற்கு தடையாக தாயின் விரல்கள் உள்ளன பால் குடித்து கொண்டிருக்கும் போதே குழந்தை மார்பிலிருந்து நழுவி விடுகிறது தாய் மார்க்காம்பில் வழியை உணர்கிறாள் குழந்தையின் வாயினுள் உங்கள் விரலை விட்டு வெற்றிடத்தினை நீக்கி குழந்தையினை மார்பகத்திலிருந்து பிரிப்பதை தாய்க்கு செய்து காட்டுங்கள் மார்க்காம்பின் வடிவத்தை கவனியுங்கள் வாயின் முன்பகுதி மேலென்னத்திற்கு எதிரே அழுத்தப்பட்ட மார்காம்பு வட்டமாக இல்லாமல் கூர்மையாக காணப்படும் நாக்கின் அசைவுகள் கடினமான மேல் அன்னத்திற்கு எதிரே மார்காம்பினை அழுத்துவது புண்ணையும் வெரிசலையும் உருவாக்கும் என்பதனை தாய்க்கு விளக்குங்கள் மார்போடு ஆழமாக குழந்தை இணைவதுதான் எளிதாக தாய்ப்பால் ஊட்டுவதற்கான திறவுகோள் சரியாக இணையாத போது மார்க்காம்பு கடினமான மேலெண்ணத்தின் எதிரே அழுத்தப்படும் வாய் நிறைய கவலமாக மார்பினை கவ்வுவது குழந்தையின் வாயின் பின்பகுதியில் மார்க்காம்பினை நிலைப்படுத்தும் ஆகையால் மார்க்காம்பில் வழி இருக்காது குழந்தைக்கும் நிறைய பால் கிடைக்கும் குழந்தையை ஆழமாக மார்பகத்தோடு இணைக்க தாய்க்கு உதவுங்கள் மார்பகத்தினை நோக்கி உடல் நேராக உள்ள குழந்தையை அரவணைக்கவும் மார்க்காம்பிற்கு எதிரே மூக்கு இருக்கும்படி பிடிக்கவும் உதவுங்கள் பாலின் வாசனையை நுகர்ந்ததும் குழந்தை தன் வாயை திறக்கிறது வாயை நன்கு அகல திறக்கும் வரை பொறுமை காக்கிறாள் பிறகு கவளம் போல் மார்பினை கவ்வும் வண்ணம் குழந்தையை கொண்டு வருகிறாள் பால் வெளியேற ஆரம்பிப்பதற்கு உதவியாக மார்பக் அழுத்தம் தருகிறாள் மார்போடு இழுத்து அரவணைப்பது இணைப்பினை ஆழமாக்கும் மேம்பட்ட இணைப்பின் அறிகுறிகளை கவனியுங்கள் குழந்தையின் வாய் அகல திறந்துள்ளது கருவட்டம் வாயின் மேல் பகுதியில் அதிகமாக தெரிகிறது குழந்தையின் தாடை மார்பகத்தினை தொட்டு கொண்டுள்ளது கீழுதடு வெளிநோக்கி பிதுங்கியுள்ளது சரியாக இணைக்கப்படாமல் இருந்தபோது கூறாக நீண்டிருந்த மார்க்காம்பு இப்போது இயல்பான வட்ட வடிவில் உள்ளது மார்பகத்துக்கான இணைப்பின் அறிகுறிகளை ஒப்பிட்டு நோக்கவும் முன்பு குழந்தையின் வாய் ஏற குறைய மூடியே இருந்தது வாயின் மேலும் கீழும் ஒரே அளவில் கருவட்டம் தெரிந்தது குழந்தையின் தாடை ஏனோ தானோ வென்று மார்பகத்தினை தொட்டு கொண்டிருந்தது கீழ் உதடு உள்வாங்கியிருந்தது இப்போது குழந்தை வாயை அகல திறந்துள்ளது வாயின் மேல்புறம் அதிகம் கருவட்டம் தெரிகிறது குழந்தையின் தாடை பகுதி நன்கு புதைந்துள்ளது எனவே இதை கவனிக்கக்கூட முடியவில்லை இந்த புதிய முறையில் பாலூட்டுவதை கற்றுக்கொள்ள நாட்கள் ஆனாலும் இப்படி தாய்ப்பால் ஊட்டுவது சுலபம் வலி இருக்காது என்பதை தாய் புரிந்து கொண்டு விடுகிறாள் சரியான இணைப்பிற்கான வழிகளை தெரிந்து கொள்கிறாள் மார்காம்பில் சரி செய்ய உதவும் சில பரிந்துரைகள் மார்பில் பாலூட்ட இணைப்பதற்கு முன் கைகளினால் கறக்கலாம் முன் கையை உபயோகப்படுத்தி மாறுபக்கத்தை நோக்கி முன்னோக்கி குழந்தையை அணைத்தல் இணைப்பினை மேம்படுத்தும் மார்பினை அழுத்தி குழந்தைக்கு பால் கிடைப்பதனை அதிகரிக்கலாம் நேரத்தை குறைக்கலாம் கடைசியாக ஒன்று தாய்ப்பால் மார்க்காம்பின் விரிசல் மற்றும் புண்ணிற்கு மருந்தாகவும் உதவும் பால் ஊட்டிய பின் சிறிது தாய்ப்பாலினை மார்காம்பின் மேல் காயவிட்டுவிடவும் காற்றோட்டமாக இருக்கும்படி மூடாமல் விட்டுவிடவும் மார்க்காம்பின் வழிக்கு குழந்தையின் வாயில் உள்ள பூஞ்சை காளான் கிருமி காரணமாகவும் இருக்கலாம் குழந்தையின் வாயின் உள்நாக்கு உள் கன்னத்தில் வெள்ளை படலம் உள்ளதா என பரிசோதியுங்கள் அவை இருப்பின் தாய் மற்றும் குழந்தைக்கு மருத்துவம் தேவை தாய்க்கு ஹெச்ஐவி நோய் இருப்பின் ஆரோக்கியமான மார்பகத்தில் மட்டும் பால் தரவும் விரிசலடைந்து அல்லது ரத்தம் கசியும் மார்பகத்திலிருந்து பால் தர வேண்டாம் புன் குணமாகும் வரை பாதிக்கப்பட்ட மார்பகத்திலிருந்து பாலை கறந்து எடுத்து வீணாக்கி விடலாம் சரியான பின் குழந்தை இரண்டு மார்பகங்களிலிருந்தும் பால் குடிக்கலாம் தாய்க்கு உதவியாக ஆறுதலாக இருங்கள் குழந்தை மார்பகத்தோடு சரியாக இணைக்கப்பட்டால் மார்க்காம்பின் வழி விரைவில் குணமாகும் என நம்பிக்கை தாருங்கள் வழி தொடர்ந்து இருப்பின் பரிசோதனைக்கு மீண்டும் வரச் சொல்லுங்கள் நினைவில் இருக்கட்டும் மார்க்காம்பில் வலி வழக்கமானதுதான் ஆனால் சாதாரணமானது அல்ல சுகமாக இருக்க வேண்டும் மார்க்காம்பின் வலியினை ஆழமான இணைப்பின் மூலம் தவிர்க்கலாம் மருத்துவ சிகிச்சை தேவைப்படின் அளிக்கலாம் கவளம் போல் மார்பினை கவ்வும்படி படி மார்பகத்துடன் குழந்தையின் இணைப்பினை ஏற்படுத்தவும் வெறும் மார்க்காம்பை மட்டும் குழந்தை சப்பவிடக்கூடாது